ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் ராதிகா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, உடம்புல இருக்க அதிகப்படியான யூரிக் ஆசிட் அமிலத்தை எப்படி நம்ம வந்து ஒரு நேச்சுரல் வேஸில் நம்ம இயற்கை முறையில் நம்ம எப்படி கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டாப்பிக்குள்ளே பார்க்க போகிறோம். டாப்பிக்குள்ளே போகலாம். இந்த யூரிக் ஆசிட் எப்படி அதிகமாகுது பாடியில், இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். யூரிக் ஆசிட் எல்லா உடம்புலையும் தான் இருக்கும், பட் அதிகப்படியான யூரிக் ஆசிட் வந்து நமக்கு வெளியேறாத போது, அதாவது யூரின் மூலமாக நம்ம கிட்னி மூலமாக வெளியேறாத போது, இதனால தான் பாடியில் அங்கங்கே போய் இந்த போன்ஸில், அதாவது எலும்புகளில் மூட்டுகள்லாம் அங்கங்கே போய் நிற்கும்போது உங்களுக்கு மூட்டுகளில் வலி வர்றது, ரொம்ப வந்து வீக்கமாகிடுறது. இப்படி பார்த்தோம்னா எப்போவுமே சூடாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஜாயின்ட்ஸ்லாம் தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூடாகவே இருந்துகிட்ருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு இந்த பெருவல் கால் பெருவரல் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் அதிகமாக ஸ்டே ஆகும்போது அந்த ஷேப்பே மாறிடும். அதாவது பார்த்திங்கன்னா தனியாகவே ஏதோ ஒரு எலும்பு வளர்ந்துருக்க மாதிரியே தெரியும். கைகளில் இருக்கலாம், கை விரல்களில் வந்து செட்டில் ஆகும்போது அந்த விரலோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா மாறுறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூரிக் ஆசிடை அதிகமாகும்போது நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கும், அதாவது அறிகுறிகள் நமக்கு இருக்கும். ஸோ இதை பேர் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்த்ரைட்டிஸ்ன் வகையிலே கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், அதாவது அதிகப்படியான யூரிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புல தங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது. இது எப்படி நம்ம நேச்சுரல் வேஸில் கம்மி பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது அதிகப்படியாக ரொம்ப வெயிட் ஆகும்போது, பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மூட்டு வலி பிரச்சனைகள் வரும்போது அதிகமாக வெயிட் குறைங்க, பிகாஸ் நம்ம வந்து மூட்டுகளில் இருக்க வெயிட் அதிகமாக நம்ம போடும்போது வலிகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்றதுக்காக வெயிட்டை குறைக்க சொல்கிறது பொதுவான விஷயம். பட் இயற்கையான ஹெல்த்தியான வெயிட் குறைக்கிறது, அதாவது பட்னி கிடந்து வெயிட் குறைக்கணுன்றது கிடையாது. அடுத்தது சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, அதிகப்படியான சர்க்கரை சார்ந்த உணவுகளும், அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட் அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கும்போது நமக்கு வெயிட் அதிகமாகிட்டுருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள், அதிகமாக சர்க்கரை சார்ந்த உணவுகள், ரொம்ப கொழுப்பு சேர்கிற மாதிரி இல்லை மைதா சார்ந்த உணவுகள், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைக்கிறது மூலமாக கண்டிப்பாக நமக்கு வெயிட்டு ஹெல்த்தியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது மூலமாக நமக்கு அதிகப்படியான ஒரு வலு வந்து நம்ம ஜாயின்ஸை கொடுக்காத போது இந்த பிரச்சனையை நம்ம கொஞ்சம் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த யூரிக் ஆசிட் அமிலம் எல்லா உடம்புலேயும் தான் இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்னி மூலமாக உங்களுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகிடும், அதாவது உங்களுக்கு ஜீரணம் பண்ணப்பட்டு கிட்னி மூலமாக உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து வெளியே தள்ளிடணும், யூரின் மூலமாக வெளியே தள்ளணும். அப்படி வெளியே வராத போது, இல்லை அதிகப்படியாக நம்ம அந்த யூரிக் ஆசிடை அதிகப்படுத்துகிற இந்த பியூரின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா சில உணவுகளில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் அமிலம் நமக்கு உடம்புல தங்கிடுது, அதுதான் வந்து இந்த பிரச்சனைகளை கொண்டு வர்றது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ எதெல்லாம் பியூரின் அதிகமாக இருக்கிற உணவுகள், ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெட் மீட், அதாவது நமக்கு இந்த நான்வெஜ்லேயே சொல்கிற ஆட்டுக்கறியோ, இல்லை பீஃபோ, இல்லை போர்க்கோ, இல்லை சில விதமான மீன்களோ, ரொம்ப கொழுப்பு அதிகமாக உள்ள பால் உணவுகளோ, அதிகமாக வந்து சர்க்கரை சார்ந்த உணவுகள், ஈவன் நமக்கு வெஜிடபிள்ஸில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, காலிஃப்ளவர், பினாச்சின்ற பசலைக்கீரை, உருளைக்கிழங்கு, அதாவது மாவு சத்து அதிகம்னு சொல்லியாச்சு, அதே மாதிரி மஷ்ரூம் காளான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஈவன் நமக்கு வெண்டைக்காயில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூரின் சத்து அதிகமாக இருக்கும்போது, பீட்ரூட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூரின் சத்துகள் அதிகமாக உள்ள உணவுகள். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து உணவு வகையில் நல்லாவே குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த யூரிக் ஆசிட் லெவல் மேல்கொண்டு நமக்கு உடம்புல அதிகமாக சேராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதை நம்ம பியூரின் ரிச் ஃபுட்ஸ், அதாவது பியூரின் சத்துகள் அதிகமாக இருக்கிற உணவுகளை குறைக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுக்கலாம், என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறதுனால இந்த பியூரின் லெவலை நம்ம கம்மி பண்ணலாம், பியூரின் லெவல் கம்மியாகும், யூரிக் ஆசிட் லெவல் கம்மியாகும் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.